அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகளும், புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக சற்று பின்தங்கியிருந்தது. இந்த சூழலில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, கடலூர், மத்திய சென்னை ஆகிய தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஒப்பந்தம் இன்று மாலை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை பொறுத்தவரை சொந்த காலில் நிற்கும் கட்சி என்றும் யாரையும் வற்புறுத்தி கூட்டணியில் இணைக்க முடியாது எனவும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி. கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி. இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு, அதனால யாரை வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது. அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதேதான். புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா. ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம். எங்கள் கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல எருவை போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்வோம்.